இந்த காணொளியில் நாம் இயற்கணிதத்தில் நீக்கல் முறையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு கணக்கோட பார்க்க போறோம் சரி இப்போ கணக்குக்கு போகலாம் கொடுக்கப்பட்டிருக்கிற சமன்பாட்டை நீக்கல் முறையில் தீர்த்து எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க சரி இங்க முதல் சமன்பாட்டை ஆறு எக்ஸ் கழித்தல் ஆறு ஒய் சமம் குறை எண் இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது சமன்பாட்டை குறை எண் ஐந்து எக்ஸ் கழித்தல் ஐந்து ஒய் சமம் குறை எண் அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு எப்படி தீர்வு காணலான்னு பார்ப்போம் சரி முதல்ல நான் சமன்பாட்டை இங்கே எடுத்து எழுதிக்கிறேன் இதுதான் என்னோட எழுது பலகை அதாவது ஸ்க்ராட்ச் பேட் இதில் ஆறு எக்ஸ் கழித்தல் ஆறு ஒய் சமோ குறை எண் இருபத்து நாலு அடுத்தது ரெண்டாவது சமன்பாட்டையும் எழுதிக்கலாம் குறை எண் அஞ்சு எக்ஸ் கழித்தல் அஞ்சு ஒய் சமோ குறை எண் அறுபது இந்த மாதிரி கணக்குகளை எப்படி தீக்கலான்னு நாம் பல காணொலிகளில் வெவ்வேறு விதமாக பார்த்துருப்போம் ஆனால் இங்கே நீக்கல் முறையில் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாட்டுலையுமே நாம் எக்ஸை நீக்கி ஒய்யை கண்டுபிடிக்கணும் இல்லைனா ஒய்யை நீக்கிட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும் சரி இப்போது ஒய் கிடைக்கிறதுக்காக ஆறு எக்ஸை குறை அஞ்சு எக்ஸ் கூட கூட்டுனா இது ரெண்டும் ஆகாது இப்போது எக்ஸ் கிடைக்கிறதுக்கு குறை எண் ஆறு ஒய்யையும் குறை எண் அஞ்சு ஒய்யையும் கூட்டினா இதுவும் கூட ரத்தாகாமல் போயிடும் அப்படின்னா இது சரியான வழிமுறை கிடையாது அப்படின்னா இதை எப்படித்தான் பண்றது யோசிச்சு பாருங்க சரி இப்போ எக்ஸ நீக்கிறதுக்கு இந்த சமன்பாட்டை கொஞ்சம் மாத்தி எழுதலாம் எப்படின்னு தானே கேட்கறீங்க வாங்க அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த முதல் சமன்பாட்டை பாருங்களேன் இதுல இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே ஆறால வகுபடுமா ஆமா இந்த ரெண்டாவது சமன்பாட்டையும் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க இதில் இருக்கிற எல்லா எண்களுமே அஞ்சால வகுப்படுமா ஆமாம் அப்போது முதல் சமன்பாட்டை ஆறால வகுத்தா எக்ஸ் மட்டும் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாட்டை அஞ்சாவில் வகுத்தா குறை எண் எக்ஸ் மட்டும் கிடைக்கும் அதாவது குறை எக்ஸ் மட்டும் கிடைக்கும் அப்போது எக்ஸும் குறை எக்ஸும் அடிபட்டு போய்டும் இப்போது இதை செய்வோமா சரி இப்ப முதல்ல முதல்ல இருக்கக்கூடிய சமன்பாட்டை எடுத்து எழுதிக்குவோம் சரி இந்த சமன்பாட்டை ஒன்றின் கீழ் ஆறால் ரெண்டு பக்கமும் பெருக்கணும் இல்லைன்னா ஆறால் ரெண்டு பக்கமும் வகுக்கலாம் எப்படி வேணும்னாலும் நாம் இதை சொல்லலாம் ஆனா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் செய்யணும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் சரி ஆறு எக்ஸை ஒன்றின் கீழ் ஆறால் பெருக்குன்னா எக்ஸ் தான் கிடைக்கும் அடுத்தது ஆறு ஒய்ய ஒன்றின் கீழ் ஆறால y ஒய் தான் கிடைக்கும் அதை நாம குறை ஒய் அப்படின்னு எழுதிக்குவோம் அடுத்தது குறை இருபத்து நால ஒன்றின் கீழ் ஆறால பெருக்குனா குறை எண் நாலுன்னு வரும் இத குறை எண் இருபத்து நான்கு வகுத்தல் ஆறு அப்படின்னு பண்ணினாலும் குறை எண் நாலு தான் வரும் இப்போ இந்த சமன்பாட்டை நாம எப்படி எளிமைப்படுத்தி இருக்கோம் அப்படின்னா எக்ஸ் கழித்தல் y சமம் குறை எண் நாலுன்னு இருக்குது இப்போ இதே மாதிரி ரெண்டாவது சமன்பாட்டையும் செய்வோமா சரி இப்போ இந்த சமன்பாட்டை நான் ஒன்றின் கீழ் அஞ்சால ரெண்டு பக்கமும் பெருக்க போறேன் இல்லனா அஞ்சால ரெண்டு பக்கமும் வகுக்க போறேன் சரி இப்போ குறை எண் அஞ்சு எக்ஸ அஞ்சால அளவுக்குத்தா குறை எக்ஸ் மட்டும் கிடைக்கும் குறை எண் அஞ்சு ஒய்ய அஞ்சால அளவுக்குத்தா குறை ஒய் மட்டும் கிடைக்கும் அடுத்தது குறை அறுபதை அஞ்சா அளவகுத்தா குறை எண் பன்னிரண்டு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நாம் கூட்டப் போகிறோம் சரி இந்த ரெண்டு சமன்பாட்டையும் கொஞ்சம் பாருங்களேன் நாம் இந்த முதல் சமன்பாட்டை இடது பக்கத்தோட குறை எக்ஸ் கழித்தல் ஒய்ய கூட்ட போகிறோம் இல்லைனா வலது பக்கம் குறை பன்னிரெண்டை போகிறோம் இந்த எக்ஸும் ஒய்யும் ரெண்டு சமன்பாடுலையுமே சமமாக இருக்குது ஆனால் ரெண்டாவது சமன்பாட்டில் குறை எக்ஸுன்னு இருக்குது அப்படின்னா இயற்கணித அடிப்படையில் இதை கூட்டுறதுக்கு நாம் குறியீடை மாற்ற வேண்டாம் இடது பக்கம் இதை கூட்டணும் வலது பக்கத்தில் இதை கூட்டணும் சரி இப்போ இதை கூட்டலாமா முதல்ல இடது பக்கத்தை கூட்டுவான் இந்த எக்ஸும் இந்த குறை எக்ஸும் அப்படியே அடிபட்டு போயிடும் இப்போ அடுத்தது இந்த குறை ஒய்யையும் இந்த குறை ஒய்யையும் கூட்டினா குறை ரெண்டு ஒய் அப்படின்னு கிடைக்கும் அடுத்து வலது பக்கம் குறை நாலையும் குறை பன்னிரெண்டையும் கூட்டினா நமக்கு குறை எண் பதினாறுன்னு கிடைக்கும் இப்போது இந்த ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இந்த குறை என் ரெண்டை ரெண்டு பக்கமும் வகுக்கணும் அப்படி வகுக்கும்போது இந்த குறை எண் ரெண்டும் இந்த குறை ரெண்டும் ரத்தாயிடும் அப்படின்னா ஒய் மட்டுந்தான் மிச்சமாயிருக்கும் இப்போ இங்கே பதினாற வகுத்தா எட்டு கிடைக்கும் சரி இப்போ இந்த ஒய்யோட மதிப்பை இந்த சமன்பாட்டில் இல்லைனா இந்த சமன்பாட்டில் அப்படி இல்லனா இதோ இந்த சமன்பாடு இல்லனா இதோ இந்த சமன்பாடு இந்த நாலு சமன்பாட்டில் எந்த சமன்பாட்டில் வேணும்னாலும் ஒய்யோட மதிப்பனாமல் போட முடியும் இப்போ இந்த நீலநிற சமன்பாடு இந்த சமன்பாட்டை வெளிப்படுத்துது இந்த பச்சை நிற சமன்பாடு இந்த சமன்பாட்டை வெளிப்படுத்துது சரி நாம் இப்போ இந்த சமன்பாட்டை எடுத்துக்கலாம் எக்ஸ் கழித்தல் ஒய் இந்த ஒய்யுக்கு பதிலாக எட்டை நான் போட போகிறேன் அதைத்தானே கண்டுபிடிச்சோம் அடுத்தது சமக்குறி குறை எண் நாலு இப்போது எக்ஸோட மதிப்பை பெறணும் அப்படின்னா ரெண்டு பக்கம் நாம் எட்டை கூட்டுவோம் இடது பக்கம் குறை எட்டும் எட்டும் ரத்தாயிடும் அப்போது எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் வலது பக்கம் குறை எண் நாளையும் எட்டையும் கூட்டினா நமக்கு நாலுன்னு வரும் அப்போது எக்ஸோட மதிப்புங்கிறது நாலு இப்போ இந்த மதிப்புகளை ஏதாச்சும் ஒரு சமன்பாட்டில் போட்டு நாம் நிச்சயமாக சரிபார்க்கணும் ஏன்னா எப்போவும் சரிபார்க்கறது நல்லது இப்போது ஆறு பெருக்கல் நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கழித்தல் ஆறு பெருக்கல் எட்டுனா நாற்பத்தி எட்டு அப்போது இருபத்தி நாலு கழித்தல் நாற்பத்தி எட்டுன்னா குறை எண் இருபத்தி நாலு அப்போ இது சரியாக தான் இருக்குது இப்போ அடுத்தது குறை அஞ்சு பெருக்கல் நாலுங்கிறது குறை இருபது கழித்தல் அஞ்சு பெருக்கல் எட்டுங்கிறது நாற்பது அப்போது குறை இருபது கழித்தல் நாற்பதுங்கிறது குறை எண் அறுபது அப்போ இதுவும் தான் இருக்குது அப்படின்னா எக்ஸ் அப்புறம் ஒய் இந்த ரெண்டு சமன்பாடையுமே பூர்த்தி செய்யுது அப்படின்னா எக்ஸமோ நாலு ஒய்ஷமோ எட்டுங்கிறது சரியான விடை தான் இப்போ நாம் இதை கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடைக்கான இடத்துல தட்டச்சு செய்யணும் ஆ இங்கேத்தான் எக்ஸோட மதிப்பு நாலு ஒய்யோட மதிப்பு எட்டு நம்மளோட விட சரியான பார்க்கணும் ஆ சரியான விட தான் மறுபடியும் வேற ஒரு காணொலியில் சந்திக்கலாம்